கோயம்பேடு காய்கறி சந்தையில் தக்காளி கிலோவுக்கு 10 ரூபாய் குறைந்து மொத்த விற்பனையில் கிலோ தக்காளி 90 ரூபாய்க்கு விற்பனையானது. கடந்த 3 நாட்களாக விலையில் மாற்றமின்றி மொத்த விற்பனையில் 100 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்த தக்காளி இன்று 90 ரூபாய்க்கு விற்பனையானது. சில்லறை விலையில் கிலோ 110 முதல் 120 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. நேற்றை விட இன்று 100 டன் கூடுதலாக வரத்து இருந்ததால் விலை குறைந்துள்ளதாக கூறும் வியாபாரிகள் தற்போது கிருஷ்ணகிரி, ஹொசூர், தருமபுரி உள்ளிட்ட பகுதிகள் மற்றும் வெளி மாநிலங்களிலிருந்து சந்தைக்கு வரத்து அதிகரிக்க தொடங்கியுள்ளதால் வரும் நாட்களில் விலை குறைய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்தனர். பல நாட்களுக்கு பிறகு தக்காளி விலை 100 ரூபாய்க்கு கீழ் விற்பனையானதால் மக்கள் சற்று நிம்மதியடைந்தனர். இரண்டாம் நிலை காவலர் தேர்வு மற்றும் தீயணைப்பாளர் பதவிகளுக்கான தேர்வு குறித்த அறிவிப்பை தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் வெளியிட்டுள்ளது. இந்த அறிவிப்பில் மொத்தம் 3,359 காலி பணியிடங்களுக்கு தேர்வு நடைபெறும் என்றும் அதற்கான இணையவழி விண்ணப்பங்கள் வரும் 18ஆம் தேதி தொடங்கி செப்டம்பர் 17ஆம் தேதி வரை சமர்ப்பிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் குறைந்தபட்சம் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி அடைந்தவர்களும் 18 வயதிலிருந்து 26 வயதுடையோர் வரையிலும் விண்ணப்பிக்கலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது.